Hi students, so in this topic, 12th physics, 6th lesson, we will talk about a topic. So, this is a 2 mark question, or 3 mark. See, 2 mark or 3 mark. So, what do you say? Topic number 6.4.7.3. Actually, 6.4.7. Effects of what? Total internal reflection. That is total internal reflection. That is the label. So, the base panni varakudi topic, the third topic is prisms making using of total internal reflection. That is total internal reflection engra phenomenon use panni eppadi vandu prism vandu make pandranga, design pandranga, edukaga design pannanum. So, appadina first nama total internal reflection appadina enna purinjikkanum, erkane nama oru detail question paathutom, description la irukku adha paathukonga, oru important 5 mark question adu. Total internal reflection. In Tamil, mulu aga edrulipu. Adhaadu, light ray vandu denser medium valiya travel agum bodhu. In the process, in the phenomena na prove pannanum appadina, light na enga irundhu enga allow pannanum appadina, denser medium la irundhu rarer medium. Example, idhu oru surface. Inga enna irukum air appadina, idhu dhaan vandu enna appadina denser medium. Appo na light ray enga irundhu anupanum? Denser la irundhu rarer ku na anupanum. அப்படி அனுப்பும் போது நல்லா பாத்துக்கணும், this is a perpendicular line, இந்த angle which is equal to the critical angle இருந்துச்சு அப்படின்னா இந்த ரே இந்த மாதிரி டிராவல் ஆகும். ஒருவேளை கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, ஏற்கனவே கிரிட்டிக்கல் ஆங்கிளை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அதே மாதிரி டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ங்கிற 5 மார்க் கொஸ்டின்ல நான் சொல்லியிருப்பேன். சோ அப்ப எப்ப இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அதிகமா இருக்குதோ அப்படின்னா இது இன்னும் இந்த மாதிரி இருக்கும் போது திஸ் இஸ் இன்சிடென்ட் ரே. என்ன ஆகுது அப்படின்னா த என்டையர் லைட் ரே என்ன ஆயிருது, ஃபுல்லா ரிஃப்ளெக்ட் ஆயிருது. அப்ப ஒரே மீடியம்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா. சோ த என்டையர் லைட் இஸ் ரிஃப்ளெக்டட் பேக் இன்டு த டென்சர் மீடியம் இட்செல்ஃப் அப்படின்னு என்ன அர்த்தம், மொத்த ஒளியும் டோட்டல் லைட்டும் அந்த டென்சர் மீடியமுக்குள்ள மட்டுமே ரிஃப்ளெக்ட் ஆயிருது. சோ அதனால இந்த ப்ராசஸ்க்கு என்ன பேருன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா, சோ கிரிட்டிக்கல் ஆங்கிள் பேஸ் பண்ணி இருக்கு, அதை விட அதிகமா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஓகே, சோ அப்ப லைட் எங்க இருந்து எங்க போனா மட்டும் நடக்கும், டென்சர் மீடியம்ல இருந்து ரேரர் மீடியம். சோ அப்ப இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் எங்கிற ஃபினோமினன யூஸ் பண்ணி ஆர் ப்ராசஸ யூஸ் பண்ணி பிரிசம் வந்து மேக் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா உள்ள வரக்கூடிய லைட் வந்து 90 டிகிரி ஆர் 180 டிகிரி வந்து ரிஃப்ளெக்ட் பண்றதுக்காக இல்லையா. என்னது, டு ரிஃப்ளெக்ட் லைட் by 90 degree or 180 degree. So, இப்போ வந்து நான் பிரிசம் மேக் பண்ண போறேன். ஆக்சுவலா வந்து கிளாஸ் பீசஸ் தான் இல்லையா, கிரவுன் கிளாஸ் ஆர் ஃபிலிம் கிளாஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. சோ ஏதோ ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறேன், எடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிரிசம் டிசைன் பண்றேன். சி, சோ ஃபர்ஸ்ட் வந்து பிரிசம் எந்த மாதிரி வச்சுக்கிறேன், இந்த பிரிசம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி திஸ் இஸ் வாட் ரைட் ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் த ஷேப் இஸ். So this is what right angle triangle. So idana inda mariyum na enna panikalam fix panikalam illaya. Okay, yes. So idu da undu endha prism, idu full and full glass da illaya. Appa kandipa veli inda air, idu denser, adhe mari inga air. Appa idu air, idu da enna, idu denser medium. This is what denser medium. Okay, சோ இப்ப என்ன இப்ப உங்களுக்கு தெரியும் இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா கண்டிப்பா இது எவ்வளவு இருக்கும், 90 டிகிரி. சோ திஸ் இஸ் 45 டிகிரி, திஸ் இஸ் ஆல்சோ 45 டிகிரி. ஓகேவா, குட். சோ இங்க என்ன பண்ற அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ற, திஸ் இஸ் ஒன் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் ஆன ஏ பி அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ இப்ப ஆப்ஜெக்ட்ல இருந்து வரக்கூடிய லைட், சோ நான் ரெண்டு பேரல் ரே எடுத்துக்கிறேன், 1 2. சோ ஃபர்ஸ்ட் இது எது வழியா டிராவல் ஆகுது அப்படின்னா டென்சர்ல இருந்து ரேரருக்கு போக போகுது. அப்ப என்ன பாருங்க, ஃபுல்லா உள்ள வருது, வந்து இதுல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த மாதிரி வரும். சோ அதே மாதிரி இதுவும் இதுல போய் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த மாதிரி வருது, ஸ்ட்ரைட்டா வரும். சோ இது ரெண்டுமே இன்சிடென்ட் ரேஸ், இது ரெண்டுமே ரிஃப்ளெக்டட் ரேஸ். பாத்தீங்களா, தெரியும்
the denser medium உள்ளேயே the entire light is what reflected இல்லையா சோ அதனால இங்க நடந்த இந்த process க்கு பேரு தான் total internal reflection தமிழ்ல சொல்ல போனா முழு வகை எதிரொலிப்பு அப்படினு சொல்வாங்க see let us draw a normal line எதுக்கு to know the angle of incidence angle of incidence அப்படினா என்ன incident ரேக்கும் வரையக்கூடிய நார்மல் லைனுக்கு இடையுள்ள ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் சோ உங்களுக்கு தெரியும் இது டோட்டலா 90 இருக்கும் அப்ப இது பாதி எவ்வளவு இருக்கும் 45 டிகிரி சோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு தி சேம் 45 டிகிரி சோ அப்ப டோட்டல் எவ்வளவு 90 டிகிரி அப்ப தி லைட் which is reflected by 90 டிகிரி ஹியர் இந்த பிரிசம் பொறுத்த வரைக்கும் லைட் எவ்வளவு டிகிரில ரிஃப்ளெக்ட் ஆகுது 90 டிகிரி சோ அந்த மாதிரி நான் டிசைன் பண்ணிட்டேன் denser இது rarer here பட் என்னது ஃபுல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வரணும் ஓகேவா எஸ் சோ அதே மாதிரி இது போய் எங்க விழும் இந்த சர்ஃபேஸ்ல பட்டு இந்த மாதிரி வரும் இதல பட்டு திருப்பி இது denser rarer அப்ப இதல பட்டு திருப்பி என்ன ஆகும் ரிஃப்ளெக்ட் ஆகும் சோ இது இந்த மாதிரி So in the light ray, இந்த மாதிரி ஓகேவா இப்ப பாத்தீங்கன்னா பிங்கிற போர்ஷன் இதுல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி கீழே தெரியுது அப்ப பிங்கிற போர்ஷன் இப்ப நமக்கு கீழே தெரியுது ஏங்கிற போர்ஷன் வந்து நமக்கு எங்க தெரியுது மேல தெரியுது சோ இது ஆப்ஜெக்ட் திஸ் இஸ் வாட் ஆப்ஜெக்ட் இதை வந்து என்ன சொல்லுவீங்க அப்படின்னா இமேஜ் அந்த இமேஜ் எப்படி தெரியுது தலைகளா தெரியுது முதல்ல ஏபி இப்படி இருந்துச்சுன்னா இப்ப ஏபி இந்த மாதிரி இருக்கு சோ அப்ப ஆரோ மார்க் இந்த மாதிரி போட்டுக்கங்க சோ அப்ப ஹியர் இன்வெர்டட் இமேஜ் பட் சேம் சைஸ் ஓகேவா சோ அப்ப இங்க நடந்த process என்னது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஃபுல் லைட் உள்ளே ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு அப்ப ஓவரால பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு 90 இது ஒரு 90 ன்னு சொல்லலாம் சோ ஓவரால் 180 டிகிரி ரிஃப்ளெக்ஷன் சோ இதுக்குள்ள வந்து இந்த லைட் அடைஞ்ச மொத்த ரிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஹியர் 90 ஹியர் 90 டோட்டலி 180 டிகிரி அப்ப ஒரு லைட்ட வந்து 90 டிகிரி அல்லது 180 டிகிரி ரிஃப்ளெக்ட் பண்ண வைக்கிறதுக்காக டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ங்கற process-அ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் பிரிசம்ல டிசைன் பண்றோம் ஓகேவா சோ இன்னும் பிரிசம் வந்து இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி சோ இந்த மாதிரி இருக்கும் ஓகே சி இங்க இருந்து லைட் ரே வருது சோ இது டென்சர் மீடியம் சோ இது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுப்போமா ஆப்ஜெக்ட் ஏ பி அப்படின்னு வச்சுக்கலாம் சோ இந்த ரே உள்ள வருது உள்ள வரும்போது என்ன ஆகும் இந்த மாதிரி விழுந்து பட்டு இந்த மாதிரி போகுது போய் சாரி இந்த மாதிரி வெளியே போகும் சோ இது இன்சிடென்ட் ரே திஸ் இஸ் வாட் ரிஃப்ளெக்டட் ரே ஓகேவா குட் சி அதே மாதிரி இந்த பார்ட் இதுல பட்டு என்னது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ஸ்ட்ரைட்டா வரும் ரிஃப்ளெக்ட் ஆகி கரெக்டா ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த மாதிரி வரும் ஓகேவா சோ என்ன பாத்தீங்க அப்படின்னா இந்த டாப் வியூ இந்த ரிஃப்ளெக்டட் ரே பட்டு கீழே வந்துச்சு அப்ப ஏங்கிற போர்ஷன் இப்ப இங்க இருக்கு பிங்கிற போர்ஷன் மேல இருக்கு அப்ப நமக்கு கிடைக்கிறது இன்வெர்டட் இமேஜ் திஸ் இஸ் ஏ திஸ் இஸ் பி இன்வெர்டட் இமேஜ் சோ வேணா ஏ டாஷ் பி டாட் வச்சுக்கலாம் இல்லையா அப்ப இந்த பிரிசமை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டோட இமேஜ தலைகீழாகவும் நம்ம நம்மளால என்ன பண்ண முடியும் கொண்டு வர முடியும் சோ திஸ் இஸ் ஆப்ஜெக்ட் திஸ் இஸ் இமேஜ் சோ இது வந்து மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிளாசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபிலிம் கிளாஸ் அதே மாதிரி கிரவுன் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம் சோ இந்த ரெண்டு கிளாஸ் பொறுத்த வரைக்கும் அதோட கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா
must be less than 45 degree. 45 degree விட கம்மியா இருக்கணும். கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு வந்து நான் ஏற்கனவே டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ங்கிற 5 மார்க்ல நான் ஃபார்முலா சொல்லியிருப்போம், நம்ம அதை டெரைவ் பண்ணியிருப்போம். என்ன ஃபார்முலா? கிரிட்டிக்கல் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/n. என்னங்கிறது ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம். உங்களுக்கே தெரியும் இப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து கிரவுன் பிரிசம் இல்லையா? சோ நம்ம யூஸ் பண்றது கிரவுன் பிரிசம் ஆயிடுச்சுன்னா அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.541. அப்ப என்ன வரும்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/1.541, which is equal to the value of n, 40.5 degree. The correct divide panni sine value and the natural sines abingra idla nama logarithm book la pathinga appadina 40.5 degree varum. Suppose idu nama use pandrathu vandu flint glass. Flint abina refractive index n is equal to 1.890. okay, so flint ஆயிருச்சு அப்படின்னா refract index value n is equal to 1.890. அப்ப critical angle எப்படி இருக்கணும்? sin inverse of 1/n. என்ன இருக்குது? 1.890 which is equal to 31.90. so பாத்தீங்கன்னா அப்ப flint ஆ இருந்தாலும் crown prism ஆ இருந்தாலும் அதோட refractive index okay 1.5, here 1.8 something. ஆனால் கிரிட்டிக்கல் ஆங்கிள் வேல்யூ 45 டிகிரியை விட கம்மியா இருக்குது. சோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த ப்ராசஸ் வந்து ஒபே பண்ணும். ஓகேவா? சோ ஒரு முக்கியமான டாபிக் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனோட எஃபெக்ட்னு சொல்லலாம். சோ நல்லா தெளிவா பாத்துக்கோ. ஓகே, தேங்க்யூ.